ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ். ஒவ்வொரு நாட்டு மிலிட்ரிலையும் கண்டிப்பாக ஸ்பெஷலான ஒரு அட்வான்ஸ் மிலிட்ரி வெஹிக்கிள் கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் இப்படியெல்லாம் கூட மிலிட்ரி வெஹிக்கிள் இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நீங்க இது வரைக்கும் பார்க்காத, கேள்விப்படாத சில மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. டேங்க் போட், இது ஒரு US மெரைன் கார்பஸ் அல்ட்ரா ஹெவி லிஃப்ட் ஆம்பிபிஎஸ் கனெக்டர். இந்த வெஹிக்கிள் ஒரு புரோட்டோடைப் தான். எல்லா இடத்துக்கும் போறதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த வண்டியை டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த வண்டியோட லெந்த் கிட்டத்தட்ட 84 feet, ஹைட் கிட்டத்தட்ட 34 feet இருக்கும். அது மட்டும் இல்ல, இதால கிட்டத்தட்ட 190 ton கார்கோவை தூக்கிட்டு போக முடியும். அதாவது கிட்டத்தட்ட 3 பெரிய பீரங்கி வண்டியை இது அசால்ட்டா தூக்கிட்டு போகும். இதோட டிராக்ஸ் எல்லாத்தையுமே ஏர் ஃபோம் பிளாக்ஸால உருவாக்கி இருக்காங்க. அதனால இந்த வண்டி தண்ணிக்குள்ள போகும்போது அது எக்ஸ்டெண்ட் ப்ரொபலர் மாதிரி அதோட வேலையை செய்யும். தண்ணிக்குள்ள கிட்டத்தட்ட 37 km/h ஸ்பீட்ல டிராவல் பண்ணும். இந்த வண்டி தண்ணியை விட்டு வெளியில வந்த உடனே அந்த ஃபோம் எல்லாமே பிளாட்டா மாறிடும். அதே மாதிரி அதோட டிராக்ஸ் எல்லாமே டேங்க் மாதிரியோ அப்படி இல்லைன்னா புல்டோசர் மாதிரியோ ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். இது மண் தரையில மட்டும் இல்ல, புல் தரையில கூட அசால்ட்டா போகும். அது மட்டும் இல்ல, பள்ளத்துல இருந்து கிட்டத்தட்ட 10 feet ஹைட் வரைக்கும் இது அசால்ட்டா போகும். இந்த வண்டி 2014 லான்ச் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனா இது வரைக்கும் வரல. ஒருவேளை இதோட அடுத்த வருஷன கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பாக்கணும். த மைன் ஸ்வீப்பர், போர்னு வந்துட்டாலே எல்லா ராணுவத்துக்கும் பக்க பலமா இருக்கிறது இந்த பீரங்கி வண்டி தான். ஆனா இந்த பீரங்கி வண்டிக்கு ஒரு சொந்தக்கார வண்டி இருக்கு, அதுதான் M1150 அசால்ட் பிரீச்சர். இந்த 65 ton காம்பாக்ட் வண்டிய M1 ஆப்ராம் டேங்க் சேசிஸ் மேலதான் டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த வண்டி மத்த ரெகுலரான டேங்க் வண்டி மாதிரி இல்லாம மண்ணை தோண்டதுக்கும் லைன் சார்ஜஸ்க்கான எக்யூப்மெண்ட்டையும் பொருத்திருக்காங்க. பேசிக்கா இதோட வேலை என்ன தெரியுமா? பீரங்கி வண்டி போற வழியில மறைச்சு வச்சிருக்க பாமையோ அப்படி இல்லைன்னா கண்ணி வெடியோ தும்சம் பண்றதுதான் இந்த வண்டியோட வேலையே. இது எப்படி தும்சம் பண்ணும் அப்படின்னு தான நினைக்கிறீங்க? அதுக்கு தான் இருக்கு லைன் சார்ஜஸ். இது ஒரு சின்ன ராக்கெட்டை ஒரு 500 feet கொண்டு போகும். அந்த 500 feet வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிங்ல எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கும். அது வெடிக்கும் போது கண்ணி வெடியோ பாமோ எல்லாமே தும்சம் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த வண்டியில இருக்கிற 15 feet மண் தோண்டு எக்யூப்மெண்ட்ஸ வச்சு அவங்க வச்சிருக்க பீரங்கி போற பாதைய கிளியர் பண்ணி கொடுக்கும். இந்த வண்டியில கொடுத்திருக்க ஸ்பெஷல் ஆர்ம்ஸ் வெறும் 14 inches வரைக்கும் தான் மண்ணை தோண்டி எடுக்கும். ஏன்னா ரொம்ப ஆழம் தோண்டிச்சுன்னா பின்னாடி வர டேங்க் மாட்டிக்கும்ல, அதனால. இந்த வண்டியோட விலை எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட $3.7 million, நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 28 crore rupees. விலை ரொம்பவே அதிகமா இருக்குல்ல. The Fire Scout ஹெலிகாப்டர்னா கண்டிப்பா உள்ள இருந்து பைலட் வெளியில பாக்குறதுக்கு கண்ணாடி வேணும்ல. ஆனா இந்த ஹெலிகாப்டர்ல மொத்த கண்ணாடியுமே மூடி வச்சிருக்காங்க பாருங்க. இப்படி இருந்தா உள்ள இருக்க பைலட்டுக்கு எப்படா கண்ணு தெரியும் அப்படின்னு கடுப்பாகாதீங்க. ஏன்னா இந்த வண்டிக்கு பைலட் உள்ள இருக்க மாட்டாங்க, வெளியில தான் இருப்பாங்க. இதோட பேரு MQ-8 ஃபயர் ஸ்கவுட். இது ஒரு ஆளில்லா ஹெலிகாப்டர். இதை எதுக்கு தெரியுமா டிசைன் பண்ணிருக்காங்க? உளவு பாக்குறதுக்கும், சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஏரியல் ஃபயர் சப்போர்ட்டுக்கும், துல்லியமான டார்கெட்டிங்க நிலத்துல இருந்தும் ஆகாயத்துல இருந்தும் ஏன் தண்ணில இருந்து கூட பண்ண முடியும். அதே மாதிரி இது கண்டினியூஸா கிட்டத்தட்ட 12 hours வரைக்கும் பறக்கும். அது மட்டும் இல்ல, இதால கிட்டத்தட்ட 318 kg எடைய தூக்கிட்டு போக முடியும். அதனால இத மிகப்பெரிய ஆட்டோமேட்டிக் பிளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் ட்ரோன் கூட சொல்றாங்க. இதுல இருக்க அட்வான்ஸ் சென்சரால ஃபுல் மோஷன் வீடியோவை டே லைட்லயும் எடுக்க முடியும், லோ லைட் கண்டிஷன்லயும் எடுக்க முடியும். அதே மாதிரி இது அல்ட்ராசோனிக் சோனோ பாய்ஸ் அப்படின்ற சின்ன டிவைஸ தண்ணிக்குள்ள அனுப்பி சவுண்ட் எனர்ஜி மூலமா எதிரிகளோட கப்பல் இருக்கா, சப்மரைன்ஸ் இருக்கா, இல்ல வெடிகுண்டு இருக்கா அப்படின்றத உடனே ஃபயர் ஸ்கவுட்டுக்கு அனுப்பிடும். ஃபயர் ஸ்கவுட் அங்க இருந்து மனுஷங்களோட யூனிட்டுக்கு அனுப்பிடும். இதனால பக்கத்துல எதிரிங்க யாராவது இருக்காங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம். இந்த டிவைஸ் கிட்டத்தட்ட 161 km வரைக்கும் என்னென்ன இருக்கு அப்படின்றத ஈஸியா காட்டி கொடுத்துரும். The Mother Craft மிலிட்டரி வெஹிக்கிள்ஸ்னாலே கண்டிப்பா பயங்கர சுப்பீரியரான சைஸ்ல இருக்கிறது ரஷ்யன் மிலிட்டரி வெஹிக்கிள்ஸ் தான். அந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்க பிரம்மாண்டமான வண்டி தான் ஜூபர் கிளாஸ் ஹோவர் கிராஃப்ட். இந்த வண்டிய சோவியத் யூனியன் கோல்ட் வாரோட எண்ட்ல தான் பில்ட் பண்ணாங்க. ஆனா எப்போ 1991 சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆயிடுச்சோ அதுக்கப்புறம் இந்த வண்டிய ரஷ்யன், கிரீக், சைனீஸ் நேவி போர்சஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த வண்டியில யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஏர் குஷன் டெக்னாலஜி. இதுக்கான பவரை 5 gas டர்பைன் இன்ஜின்ஸ் கொடுக்குது. ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 12,100 horsepower ஜெனரேட் பண்ணும்.
அதனால 483 கிலோமீட்டர் வேகத்து காத்தடிச்சா கூட இதோட டாப் ஸ்பீட் கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டர் பர் அவர்ல இருக்கும். இதுல ஏர் குஷன் இருக்கிறதுனால இதால தண்ணியில மட்டும் இல்ல நிலத்துல கூட போக முடியும். இந்த வண்டியோட டோட்டல் லென்த் 187 ஃபீட் வித் 84 ஃபீட். இந்த வண்டியால 10 ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் அப்படி இல்லனா 3 பெரிய பீரங்கி வண்டி அப்படி இல்லனா 360 பேரை கேரி பண்ண முடியும். அப்படி இல்லனா இந்த மூணுத்தையும் கம்பைன் பண்ணி கூட கொண்டு போலாம்னு வெச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இந்த வண்டியில ரெண்டு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் கன்னும் ராக்கெட் லான்ச்சரும் இருக்கு. மெகா மேட் டிப்ளாய்மெண்ட். எவ்வளவோ மிலிட்டரி வெஹிக்கிள்ஸ் பாத்திருப்பீங்க, ஆனா இது வேற லெவல் வண்டி. ஜெர்மன் மிலிட்டரியில ஃபால்ஸ்டா பெங்க்ராட் அப்படின்ற ஒரு வண்டி இருக்கு. இத ஃபோல்டிங் ரோட் டிவைஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த 8x8 வெஹிக்கிள் இருக்க மேட்டை டெசலேட்டட் அலுமினியம் பிளேட்ஸால செஞ்சிருக்காங்க. இதோட வெயிட் கிட்டத்தட்ட 9 டன்னை விட அதிகமா இருக்கும். இந்த மேட்டை மத்த வண்டிங்க போக முடியாத டிஃபிகல்ட்டான பிளேஸ்ல ரோடா யூஸ் பண்றாங்க. வெறும் 10 நிமிஷத்துல கிட்டத்தட்ட 165 அடி ரோட இதால போட முடியும். அதே மாதிரி இதோட வித் கிட்டத்தட்ட 14 அடி இருக்கும். அலுமினியத்தால செய்யப்பட்ட இந்த மேட்டால கிட்டத்தட்ட 70 டன் வெயிட் வரைக்கும் தாங்க முடியும். அதே மாதிரி இதை விரிச்சிட்டு மெக்கானிக்கலா ரொம்ப ஸ்பீடாவே இதை ரோல் பண்ணவும் முடியும். அது மட்டும் இல்ல, 4 அடி ஆழத்துல இருக்க தண்ணியில கூட இந்த மேட்டை விரிச்சு அதுக்கு மேல ஷிப்ல இருக்க வண்டிகளை அன்லோடும் பண்ண முடியும். இதனால வண்டியோட டயர் சேத்துல மாட்டிட்டு சிக்கும் அப்படின்ற அவஸ்தையே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நாம பார்த்த மிலிட்டரி வண்டிகள்ல எந்த வண்டி உங்களை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணுச்சு, எந்த வண்டி அட்வான்ஸா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து சேரும்.